கணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்புகளை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறான். அந்த அல்லாஹ் தனித்தவன், இணை துணை அற்றவன், அவன் நாடினதை செய்யக்கூடிய சக்தி உள்ளவனாக இருந்து கொண்டிருக்கிறான். எனவே முஸ்லிம்கள் என்ற அமைப்பில், மூமின்கள் என்ற அமைப்பில் ரப்புல் ஆலமீன் எங்களைய ஒரு புனிதமான ஒரு மாதத்தில் வைத்து, அந்த மாதத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சில பாடங்களை படித்து தாரான். அதுதான் நாங்கள் இருக்கக்கூடிய மாதங்கள் ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்பதாக சொல்லப்படுவது. இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் அல்லாஹ் ரெண்டு அமல்களை வச்சிருக்கிறான். அந்த ரெண்டு அமலும் இருக்குது எங்களோட புத்திக்கு படாத ரெண்டு அமல்கள் அல்லாஹ் வச்சு. அதில் ஒன்றுதான் ஹஜ்ஜுடைய அமல், இன்னொன்றுதான் குர்பானுடைய அமல். ஹஜ்ஜுடைய அமல் என்று வரக்கூடிய நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய செயல்கள் இருக்குது. அந்த செயல்கள் எங்களோட புத்திக்கு ரொம்ப தூரமான விடயங்களாக இருக்குது, ரொம்ப தூரம். உதாரணத்துக்கு காபா, அந்த காபாவை தவாஃப் பண்றது கேள்வி கொண்டு வரும், ஏன் இந்த கல்ல நாங்கள் தவாஃப் பண்ணணும்? பொதுவாகவே ஹுது ஜீனத்துக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின், மஸ்ஜிதுக்கு போகக்கூடிய நேரத்தில் ஜீனத்தா போங்க என்று செல்லக்கூடிய குர்ஆன், ஹஜ்ஜி என்று வரக்கூடிய நேரத்தில் இஹ்ராம கட்டினா இருக்கக்கூடிய அழகான உடுப்புகளை கழட்டுங்க என்பதாக தான் சொல்றது. வாசனைகளை போட்டு சுத்தமாக இருங்க என்று சொல்லக்கூடிய இஸ்லாம், ஹஜ்ஜி புனிதமான இடத்துக்கு போக்கல, வாசனைகளை பூசவானம், முடிகள் இறக்கவானம் என்பதாக சொல்றது. சஃபா மருவா கும்பத்திலோட சொல்றது புத்திக்கு படாத ஒரு விஷயம். ஜமராத்ல போயிட்டு கல்லடிக்கிறது சிந்தனைக்கு படாத விஷயம். அது எல்லாத்துக்கும் பார்க்க அரஃபாவுடைய நாள், அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் நீங்க இருக்காத பட்சத்தில் உங்களோட ஹஜ்ஜி கபூல் இல்லை என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே நோயாளிகளை ஹெலிகாப்டர்ல கொண்டாந்து சரி அந்த அந்த அரஃபால கொஞ்ச நேரம் வச்சுட்டு கொண்டு போவாங்க. ஏன் அப்படி இருக்கல்லாட்டி அவர்கிட்ட ஹஜ்ஜி கூடாது, புத்திக்கு படுபாடு. நோயாளி விட்டுடதான் ஏதோ ஹெலிகாப்டர்ல கொண்டாந்து இல்லாட்டி ஹஜ்ஜி ஹஜ்ஜி கபூல் இல்லைன்னு சொல்லுவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அதே மாதிரி தான் குர்பானுடைய அமல். நாங்களே கேள்வி கேட்கிறோம், மதுரை இவ்வளோ கஷ்டமான காலத்தில் ஒரு குமர காரியத்தை செஞ்சு கொடுக்கறது நல்லமே, ஆடு மாடு ஒட்டகத்தை அறுக்கிறதை விட. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆனால் ரப்புல் ஆலமீன் எதை எங்களுக்கு படித்து தர பார்க்குறான் என்றா, இந்த ரெண்டு அமல்கள் மூலமாக இஸ்லாம் என்று செல்றது, ஒரு முஸ்லீம் என்று செல்றது, அல்லது அமல் என்று செல்றது, நீங்கள் எதை உங்களோட புத்திக்கு விருப்பமோ அதை செய்கிறது அல்ல இஸ்லாம். நான் எதை எந்த விஷயத்தை எந்த நேரத்தில் எந்த முறையில் செய்ய செல்றேனோ அதுதான் இஸ்லாம் என்பதெல்லாம் படிச்சு. அதோட புத்திக்கு பட்டாலும் சரி படாட்டியும் சரி நீங்க செய்யறது தான் இஸ்லாம். ரபுல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகனை குர்பான் பண்ணுங்க என்று செல்லக்கூடிய நேரத்தில் சும்மா யோசிங்க, அது புத்திக்கு படுற விஷயமா? புத்திக்கே படாத ஒரு விஷயம் தான், புத்திக்கே படாத ஒரு விஷயம். ஆடு மாடு குர்பான் பண்ணுங்க என்று சொல்லக்கோலே புத்திக்கு படுவதில்லை. இந்த நேரத்தில் மனுஷனை குர்பான் பண்ண சொன்னான், அதுவும் 80 வயசை தாண்டின நேரத்தில், அது மோடி ஆடி ஆடுற வயசுல ரபுல் ஆலமீன் குர்பான் பண்ண சொல்றான். அதுவும் வஹியுடைய கீழ் தரஜா கனவின் மூலமாக அல்லாஹ் காட்டுறான். யா புனய்ய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக் ஃபன்ظுர் மாதா தரா. என்னுடைய அருமை மகனே, கனவுல கனவு கண்டன், கனவுல நான் உனைய குர்பான் பண்றதை போல கண்டுட்டேன். அந்த நேரத்தில் மகனும் விளங்கினார், அது அல்லாஹ்வுடைய கட்டளை தான். என்ற வாப்பா கனவு கண்டாலும் அது வஹி தானே நபி. என்னுடைய அருமை தந்தை, எதை நீங்க கண்டீங்களோ அதை செய்யுங்க, நான் பொறுமையோடு இருப்பேன். பாப்ப கொஞ்சம் கேட்டு பாருங்களே, என்னைய குர்பான் பண்றதுல உள்ள லாபம் என்ன, இதுல உள்ள ஹிக்மத் என்ன, இதுல உள்ள நலவு என்ன, கெடுதி என்ன, அல்லாக்கு என்ன கிடைக்க போகுது, அது ஒன்றுமே சொல்ல. ரபுல் ஆலமீன் அந்த சம்பவத்தை செல்லக்கூடிய நேரத்தில் ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில் ஜபீன், ஃபலம்மா அஸ்லமா வால தீட்டியாச்சி, மகன முகம் குப்புற திரட்டியாச்சி, மேலாடைய கழட்டியாச்சி. ஏன் அல்லாஹ்வ முழுமையான அமைப்பில் சந்தோஷப்படுத்த எப்படி செய்யணுமோ அப்படி செய்யறதுக்கு தயாராக,
அல்லாஹ் சொல்றான் ஃபலம்மா அஸ்லமா. இந்த இடத்துல இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு அல்லாஹ் கருத்தப்படுத்திட்டார். ரெண்டு பேரும் இஸ்லாத்தை தழுவும் போது இல்ல இல்ல, இந்த ரெண்டு பேரும் அல்லாஹுடைய கட்டளைக்கு முன்னால சிறை சாய்க்கும் போது என்பதாக அல்லாஹ் சொல்றான். இஸ்லாம் என்று சொன்னார் ரப்புல் ஆலமீனுடைய கட்டளைக்கு சிறை சாய்க்கிறது. புத்திய போட்டு யோசிச்சு இதுல என்ன லாபம் இருக்குது, இதுல என்ன நஷ்டம் இருக்குது, லாபம் நஷ்டம் என்ன விளங்கினதுக்கு பிறகுதான் நாங்க செய்வோம் என்று சொல்றது இஸ்லாமே இல்ல. அது இதாஅத்தே இல்ல, அது வழிபாடே இல்ல. என்ன புத்திக்கு பட்டா மட்டும்தான் நான் செய்வேன் என்றது எங்க இஸ்லாம்? அது சேத்தானியர். ரபுல் ஆலமீன் அதோடுதான் சொல்றான், நீங்க இப்லீசுடைய சம்பவத்தை பாருங்க. நாங்க சொன்னோம் எல்லாம் மலாய்கா மார்களுக்கும் சுஜூத் செய்யுங்கோ என்று. இந்த நேரத்தில் எங்களுக்கும் வரும் அடி, அல்லாஹ் அல்லாத யாருக்கு சரி சுஜூத் செய்யறது? ஷிர்கு, குஃப்ரு, ஹராமு, பிதாத்து, இதெல்லாம் தான் வரும். ஆனா செல்றது யாருன்னு பாரு வாப்பா. சேலை பார்க்க வான குரபான் பண்ண சொல்றது, அட மகன குரபான் பண்ண சொல்றது, சேலை பார்க்க வானம் சொல்றவன் யாருன்னு பாரு. அவன் சொன்ன அது குஃபர், அவன் சொன்ன அது ஷிர்க், அவன் சொன்ன அது கொலை, அவன் சொல்லாட்டி அந்த பாவமும் நன்மைதான் என்பதை விளங்கிக்கும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த இடத்துல சிறுக்கு குஃபர் இல்ல. நீங்க சுஜூத் செய்ய சொன்னா சுஜூத் செய்யுங்க, அவ்வளவுதான். எல்லாம் மலாய்கா மார்களும் சஜிதா செஞ்சாங்க. இந்த நேரத்துல இப்லீஸ் புத்திய போட்டு யோசிக்கிறான், انا خير منه خلقتني من نار وخلقته من طين. யால நான் என்னத்துக்கு சுஜூத் செய்யணும்? நான் அவனை விட சிறந்தவனே, நான் நெருப்பால படைக்கப்பட்டவன், படைச்சவனே சொல்றா. அதுக்கப்புறம் நீ என்னதுக்கு புத்திய போட்டு யோசிக்கும்? சும்மா யோசிச்சு பாருங்க. நான் ஒரு பணக்காரன், மல்டி மில்லியனர். என் வீட்டுக்கு ஒரு முக்கியமான விருந்தாளி வாராரு. நான் வீட்டில் உள்ள வேலைக்காரிக்கு செல்றேன். இன்றைக்கு என் ஸ்பெஷல் ஒரு விருந்தாளி வார, அசுட்டி கோழி பொறிச்சி, மீன் பொறிச்சி, சீ ஃபுட் ஓணுமா, பிரியாணி ஓணுமா, ஃப்ரைட் ரைஸ் ஓணுமா, பல டிஷ்ஷஸ் செஞ்சு நல்ல கவனிக்கணும். இப்போ வேலைக்காரி செல்றா, இந்த ஹஜியார், இந்த இவ்வளோ எல்லாம் மக்கள் கஷ்டப்படுற காலத்தில் இந்த வார விருந்தாளிக்கு பருப்பையும் நெத்தலி கருவாடும் செஞ்சு கொடுப்போமே, சும்மா வீணாக தேவையில்லை என்று சொன்னா எப்படி இருக்கேன்? நான் சொல்லாட்டி நான் தான் சொல்றேன், சொல்றத செய் இல்லாட்டி விளக்கி போடுவேன் என்று தான் சொல்றேன். சொல்றத செய் இல்லாட்டி விளக்கி போடும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் கிட்ட அபிப்பிராயம் சொல்லக்கொள்ளே ஏற்றுக்கொள்ள தயார் இல்லாத காலம். வேலைக்காரி சொல்றத நான் கேட்கறதுக்கு தயார் இல்லை. நீ என்னத்துக்கு புத்திய போட்டு யோசிக்கணும்? நான் சொன்னா செய்யறது தானே, நான் நினைச்சதை செய்யக்கூடியவன், எனக்கு எல்லா வசதிகள் இருக்குது, நான் செல்லுவன். அந்த வேலைக்காரிக்கு என்னத்துக்கு அந்த வேலை? நான் சொல்றத செய்யறது தானே அவட வேலை. சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சொல்லக்கொள்ள எங்களுக்கு தாங்க இல்லாம இருக்குது. படைத்து பரிபாலித்து போஷிக்க கூடிய அல்லாஹ் எங்களுக்கு சொல்றான், நாங்க யாரு? அலம் யகுனுத்ஃபதம் மின் மனியும்னா ثُمَّ كَانَ عَلَكَةً فَخَلَقَ فَسَوَّى. ஒரு இந்திரிய துளியாக இருந்த நாங்க, ஒரு ரத்த கட்டியாக இருந்த நாங்க, ஒரு சத கட்டியாக இருந்த நாங்க, நாங்க ரப்புல் ஆலமீன் செல்லக்கூடிய நேரத்துல என்னத்துக்கு தாடி வளர்க்கணும்? அது ஏன் சுன்னத்து? என்னத்துக்கு வாஜிப்? ஏன் பெண்களும் ஆண்களுடைய ட்ரெஸ் கோட் வேறையாக இருக்குது? என்னத்துக்கு எல்லாம் வட்டி ஆறாமாக்கணும்? ஏன் மியூசிக் ஆறாமாக்கணும்? எந்த புத்திக்கு பட்டா மட்டும்தான் நான் செய்வேன் என்று சொல்றது? சும்மா யோசிங்க. படைத்தவன் ஒரு கட்டளை சொல்ற நேரத்துல படைப்பு இந்த கேள்வி கேட்கறது இருக்குது. இது எந்த ரீதியிலையும் சபர் பண்ண முடியாது. எனவே இந்த மாதங்கள் அல்ல படிச்சதாராக முக்கியமான பாடம் அதுதான். ஆனா வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி செல்றேன், ரபுல் ஆலமீன் எந்த சட்டத்தையும் மனிதனுக்கு கெடுதியாக அல்ல வைக்கவே மாட்டான். படைத்த அல்லாஹுக்கு தெரியும் மனிதனுக்கு எது பிரோசனமானது என்றார். இஸ்லாத்துடைய வேண்டிய சட்டத்தை எடுத்து பாருங்க. அதுக்கு பின்னால் ஒரு விஷ்டம், ஒரு ஹிக்மத் இருக்கதான் செய்யும். ஆனா ஹிக்மத் விஷ்டம் விளங்கினாதான் நான் செய்வேன் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறது இருக்குது. இது சைத்தானிய மிஸ்வா. நாங்க எல்லாம் நல்ல படித்த மக்கள், நாம் போற இடங்கள்ல எல்லாம் மிஸ்வாக் எடுத்துக்கொண்டு போயிட்டு அதை பல்ல தீட்டி கொண்டு அதை ஹவுல்ல போயிட்டு பாவிக்கிறது, இதெல்லாம் அன்ப்ரொஃபஷனல், இதெல்லாம் நாங்க செய்யக்கூடாது, அது இப்படி எல்லாம் சொல்லி www.acmyc.com. அதுக்கு பிறகு ஒரு டாக்டர் சொல்றாரு, இதுலயும் இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குது, உங்களோட கிட்னிக்கு நல்லம், உங்களோட வாய்க்கு நல்லம், இப்படி எல்லாம் பெனிஃபிட் சொன்ன பிறகு அவரும் மிஸ்வாக் பண்றாரு. இப்ப சொல்றான், ஐ ஆல்சோ ஹேவ் ஸ்டார்டட் டு டு மிஸ்வாக். இவர் ஏன் ஸ்டார்ட் பண்ணினார்? அல்லாஹ் ரசூல் சொன்ன சுட்டியா இல்ல டாக்டர் சொன்ன சுட்டி? ஏன் விஷ்டம் விளங்கிச்சு,
லாபம் விளங்குச்சு, லாபம் விளங்கினதுக்கு பிறகு அமல செய்கிறார், என்ன கூலி கிடைக்கும்? அல்லாஹ்காக வேண்டி செய்யல, அல்லாஹுடைய கட்டளை, ரசூலுடைய சுன்னத், அதுக்காக வேண்டி நான் செய்கிறேன், இல்ல இல்ல டாக்டர் சொன்னதுக்காக வேண்டி செய்கிறேன். எனவே ரஷ்னல் விளங்கினத்துக்கு பின்னால் ஒரு அமல செய்யறது இருக்குது, விஸ்டம் விளங்கினத்துக்கு பிறகு அமல் செய்யறது இருக்குது. இது இஸ்லாம் அல்ல, இது இத்தாஅத் அல்ல. இது நீங்க உங்களோட புத்திக்கு இடம் கொடுத்து உங்களோட புத்திக்கு பட்டா செய்யறது, நீங்க அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடல. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதே மாதிரிதான் ரப்புல் ஆலமீன் 1400 வருடங்களுக்கு முன்னால பெண்கள் என்று வரக்கூடிய நேரத்துல உலகத்துல ஒரு கீழ்த்தரமான ஒரு படைப்பு என்றதை, ஒரு மனிதன் என்றதை உடுங்க, ஒரு மிருகத்தை விட கேவலமாக தான் பெண்கள் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. முதலாவதாக அந்த பெண்கள் பிறக்கிறதே விரும்ப மாட்டாங்க. அதான் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், யார் சரி வந்து உங்களுக்கு பொம்பளை புள்ள கிடைச்சிருக்குது என்ற பஷாரத், அந்த சந்தோஷமான செய்தியை சொன்னா கோபத்துல முகம் அப்படியே கருத்து போய்க்கிறோம், பொம்பளை புள்ளையா, ஏன் பொம்பளை புள்ள பிறந்து என்றதே கவலைப்படுவார். அவ்வளோ கீழ்த்தரமாக நினைச்ச காலம் ஒன்றுதான் அது. கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை, பிறக்கவே கூடாது, பிறந்தா என்ன செய்வாங்கன்ற உயிரோட பெய்து புதஞ்சிடுவாங்க, உயிரோட பெய்து புரஞ்சிடுவாங்க. ஏனென்றா அவ்வளோ கீழ்த்தரமாக பார்த்தாங்க. அப்படியே பிறந்து வாழக்கூடாது, அப்படியே வாழ வச்சா படிப்பை இழிமா கற்றுக்கொள்ளக்கூடிய சுதந்திரம் பெண்களுக்கு இருக்கல்ல. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த பெண்ணுக்கு விருப்பமான ஒரு ஆணை திருமணம் முடிக்கக்கூடிய அந்த அந்த சம்பந்தம், அந்த அந்த சுதந்திரம் அவருக்கு இருக்கல்ல. ஒரு ஒரு ரெண்டு மனைவி உள்ள ஒரு மனிதனுக்கு மூணாவது, அல்லது ஒரு நாலு மனைவி உள்ள ஒரு ஒரு கணவனுக்கு அஞ்சாவது, இல்ல 99 மனைவிமார்கள் உள்ளவருக்கு 100 மனைவியாகவும் அந்த காலத்துல முடிக்கலாம். எந்த விதமான ரிஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. அந்த அளவுக்கு பெண்கள் அடிமை விட மோசமாக இருக்கும். 50 மனைவி, 60 மனைவி, அப்ப ஒருத்தருக்கு அவ்வளவு மனைவிமார்களை வச்சுக்கொள்ளலாம். அந்த நேரத்துல மகர் கொடுத்துதான் முடிக்கணும், இல்ல அவருக்கு ஒன்றுமே கொடுக்க வேண்டிய தேவை. மாதவிடாவுடைய காலம் வீட்டால வெளியே போகணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, கணவன் மௌத்தாகினா அனந்தர சொத்துல எந்த உரிமையும் அவருக்கு இல்லை. அதுக்கு பின்னால மௌத்து வர காட்டியும் அவருக்கு திருமணம் முடிக்கவும் வேணாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இவ்வளவு கேவலமாக இருந்த பெண்களை தான் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக, ரசூலின் மூலமாக, இஸ்லாத்தின் மூலமாக இவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்லாஹ் தந்தா. குர்ஆன் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா புள்ள பாக்கியத்தை பத்தி சொல்லக்கொள்ள முதலாவதாக சொல்றது, யஹபு லிமன் யஷாஉ இனாஸௌ வ யஹபு லிமன் யஷாஉ அஸ்ஸுகூர். யாருக்கு அல்லாஹ் விரும்புறானோ அவர்களுக்கு முதலாவதாக பெண் குழந்தைகளுடைய பாக்கியத்தை தருவார், ரெண்டாவதுதான் ஆம்பளை பிள்ளைகளுடைய பாக்கியத்தை தருவார். நபி அவங்க சொன்னாங்க, இந்த வீட்டுல பொம்பளை புள்ள முதலாவது புள்ளை, அந்த வீட்டுல பரக்கத் ரஹமத் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. எனவே பிறக்கவே கூடாது என்ற சிந்தனைய பிறக்கிறது தான் பரக்கத், அது முதல் புள்ள பொம்பளை புள்ள என்ற அதுல தான் ரஹமத் என்பதாக இஸ்லாம் கொண்டு வந்து. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, யாருக்கு ரெண்டு பொம்பளை புள்ளையில இருந்து முறையாக அதை வளர்த்து திருமணம் முடிச்சு கொடுத்தா என்னோட சொர்க்கத்தில் இப்படி இருப்பாங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார். எனவே வாழ்றது இருக்கிறதே அது வாப்பாக்கு உமக்கு பாக்கியம் என்பதாக நபி அவங்க காட்டினாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, திருமணம், அதுவும் ஒருத்தருக்கு ரெண்டு புள்ளைகள், ஆம்பளை பொம்பளை, இவருக்கு வசதி இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளைக்கு கல்வியை கற்கிறதுக்காக வேண்டிதான் செலவழிக்கலாம். ஃபுகஹாக்கள் எழுதுறாங்க அந்த நேரத்துல, ஆ நல்ல பெண்ணுக்கு நீங்க கல்வி கற்கக்கூடிய செலவு செய்யுங்க, இரண்டு அவ அந்த பெண்ணின் மூலமாக ஒரு குடும்பம் அல்ல ஒரு சமூகத்துக்கு எளிமை கிடைக்கும் என்பதாக சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்துல மகர், கணவன் மௌத்தாகினா அனந்தர சொத்து சூரத்து நிசா என்பதாக பேரே அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா ஒரு சூரா ஒன்றே வச்சுட்டான். நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, எங்கேயோ இருந்த பெண்கள் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை அல்லாஹ் கொடுத்துட்டான். ஆனா கேள்வி என்னென்றா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகம் போற போக்கு, நடந்திருக்கக்கூடிய டெவலப்மெண்ட், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் உடைய நிலைப்பாடுகள், இவைகளை பார்த்து ரபுல் ஆலமீன் எங்கேயோ இருந்த பெண்களுக்கு எது பொருத்தமோ அந்த தரஜாவை, அந்த அந்தஸ்தா அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கிறான்.
ஆனா நாங்க எங்கட புத்திய யோசிச்சு இந்த அந்தஸ்த விட கூடையாக இல்ல எங்களுக்கும் ஆண்களை போல சமமாக இருக்க வேண்டும் என்பதாக நினைக்கிறது இருக்குது. இது எங்கட புத்திய போட்டு நாங்க யோசிச்சிட்டோம் என்றா ஈக்வாலிட்டி எல்லாமே சமமாக இருக்க வேண்டும் என்பதாக நினைச்சிட்டோம் என்றா இதுல எங்களுக்கு நிச்சயமாக கேவலம் தான் உண்டா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, எனவே ரபுல் ஆலமீன் யார எந்த நிலைமையில ஏன் படைத்த அல்லாஹ்வுக்கு தெரியும், ரபுல் ஆலமீனுக்கு தெரியும். பயாலஜிக்கலி அந்த உடம்புடைய கட்டமைப்பு அந்த பெண் அல்லாஹ் எப்படி படைத்தான் என்பது அல்லாஹுக்கு தெரியும். அந்த ஆணை படைத்தவன் அல்லாஹ் அவனுக்கு தெரியும் இந்த ஆணை எந்த முறையில நாங்க படைச்சிருக்கிறோம். எனவே ஆணுக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேற, பெண்ணுக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேறையாக அல்லாஹ் வச்சிருக்கிறது. அந்த பெண்ணுடைய உடம்ப படைத்தவன் அல்ல, அந்த பெண்ணுடைய மூளைய படைத்தவன் அல்ல, அந்த பெண்களுடைய சுபாவத்தை படைத்தவன் அல்ல, அதுக்கேற்ற மாதிரி சட்டங்களை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதே மாதிரிதான் ஆளுக்கு அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஆணுக்குரிய உடம்ப, ஆணுக்குரிய அந்த மென்டாலிட்டிய, ஆணுக்குரிய சக்திய படைத்த அல்லாஹ்க்கு தெரியும் இவனுக்கு என்னென்ன சட்டங்கள் வைக்கணும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, திருமண வாழ்க்கை என்று வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா அதுக்கென்றே சில சட்டங்களை வச்சிருக்கிறான். இதை எங்க புத்திக்கு பட்டாதான் நாங்க செய்வோம், இல்ல இல்ல ரபுல் ஆலமீன் சொல்லித்தான் என்றா, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க என்றா, அதுலதான் அல்லாஹ் ஹைர வச்சிருப்பான். எனவே அந்த அமைப்புலதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, பெண்கள் என்று வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு திருமணத்தை ஒரு வலி மூலமாக அல்லாஹ் வச்சிருக்கிறான். நீங்க வலிக்கு கீழே இருந்து திருமணம் முடியுங்க, அந்த வலிதான் அந்த திருமணத்தை செஞ்சு கொடுப்பாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, நாங்க அடுத்த அமைப்புல அடுத்த மார்க்கத்தில் உள்ளவர்களை பார்த்தா நிச்சயமாக நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்க, அவர்களுக்கு உரிமை இருக்குதுதான், யாருக்கு யார விருப்பமோ அவங்களுக்கு திருமணம் முடிக்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள், அடுத்த சமுதாயங்களை பார்த்தா சில நேரத்துக்கு முதலாவது பாய் ஃப்ரெண்ட் ஃபெயிலியர், ரெண்டாவது பாய் ஃப்ரெண்ட் ஃபெயிலியர், மூணாவது பாய் ஃப்ரெண்ட் ஃபெயிலியர், அஞ்சாவது ஆளை தான் அப்படியே திருமணம் முடிச்சு வாழ்க்கையை கழிப்பாங்க. இரண்டு அவசரமா இமோஷனல் ஆகுவாங்க, ஒருத்தர் சும்மா ஆசை காட்டினா டக்கெண்டு ஏமாந்துடுவாங்க. அது பெண்களுடைய ஒரு சுபாவமாக வச்சிருக்கிறார் அல்லாஹ். எனவே இஸ்லாம் இது எல்லாத்தையும் 1400 வருடங்களுக்கு முன்னால ஒரு வலிக்கு கீழே ஒரு திருமணத்தை வச்சிருக்கிறது என்ன, இதுல நலவு பொல்லாப்பு இது எல்லாத்தையும் சரியான அமைப்புல பார்த்து திருமணத்தை முடிச்சு கொடுங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இது மாதிரி பல விடயங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா ஒவ்வொன்றிலையும் ஹிக்மத்களை வச்சிருக்கிறது. அதே மாதிரி ஒரு ஆணும் விளங்கி கொள்ளணும் ஒரு பெண் என்று வரக்கூடிய நேரத்துல அவங்க எங்கட அடிமைகள் அல்ல, ரபுல் ஆலமீன் படை கோலத்துல நேச்சர்லே சில வித்தியாசங்களை வச்சிருக்கிறான். உதாரணத்துக்கு ஒரு பெண் என்று வந்தா அவங்களோட இமோஷனல் பேஸ் என்பதாக சொல்லுவாங்க. இமோஷனல் பேஸ் என்று சொன்னா அவங்க அவசரமாக உணர்ச்சி வசப்படுவாங்க, அதை வச்சுதான் சில நிலைப்பாடுகளை அவங்க கொண்டு வருவாங்க. ஆனா ஆண்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் அவங்க சொல்யூஷன் பேஸ் என்று சொல்லுவாங்க, ஒரு ப்ராப்ளம் ஒன்று நடந்தா அதுக்கு அவசரமாக தீர்வதாக யோசிப்பாங்க. சைக்காலஜியில் அதுக்கு ஒரு அழகான உதாரணம் காட்டுவாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வாரா, அந்த வீட்டுக்கு வேலைக்காரி வாரா போறா, இந்த வீட்டு வேலைக்காரிக்கும் அந்த மனைவிக்கு அந்த வீட்டில் உள்ள பெண்ணுக்கும் சரியான பிரச்சனை. கணவன் வீட்டில் மாலையில் வந்த நேரத்தில் கம்ப்ளைண்ட் பண்றார், என்ன கம்ப்ளைண்ட், இந்த வேலைக்காரியோட என்ன ஏல அப்பா வாரதே லேட், வேலை செய்யறது சரியான மொல்ல, வேலை செய்யற நேரத்துல சாமானத்தை உடைக்கிறா, வெக்க சாமானம் அவருக்கு ஞாபகம் இல்ல, சல்லிய கூடியா கேட்கிறா, இப்படி பல ப்ராப்ளம் சொல்றான். கணவன் என்ன தெரியுமா சொல்லுவாரு, சொல்யூஷனை சொல்லிடுவாரு, அவசரமா ஆளை மாத்துங்க, வேறொரு லேடி ஒன்று இடங்களே, எவ்வளவு கொஞ்சம் கூடியா கொடுத்தாலும் பரவாயில்ல, சொல்யூஷனை கொடுத்தாச்சு, ப்ராப்ளம் சொல்யூஷன். ஆனா அவன் என்ன தெரியுமா சொல்லுவா, உங்களுக்கு செல்றது லேசி அப்பா, நான் தானே கஷ்டப்படணும் இவங்களை வச்சுக்கொண்டு. இவ இமோஷனல் ஆகிறான். மறுவ ரெண்டு கிழமைக்கு பின்னாலையும் அதே கம்ப்ளைண்ட் தான். இவர் சொல்ல ரெண்டு கிழமைக்கு முன்னாலே சென்னி ஆளை மாத்துங்க, நான் தானே செலவழிக்க போறேன், என்னத்துக்கு நீங்க கஷ்டப்படுவோம், நீங்க வேற ஒரு ஆளை போடுங்க. இவ சொல்லுவா உங்களுக்கு எந்த பிரச்சனை விளங்குதா, நான் தானே தலையடிக்கணும். இப்ப இதே மனைவி அவட மைனியோட போன்ல பேசுறான், இந்த வேலைக்காரியோட என்ன ஏல அப்பா இவ வாரதே லேட், ஒரு அரை அவர் ப்ராப்ளம் சொல்ல, அவவும் இன்னொரு அரவர் போன்ல எனக்கு உங்களோட ப்ராப்ளம் விளங்குது, எங்க வீட்டுல இப்படி ஒருத்தி இருந்தா சரியான கஷ்டப்பட்டன், அவட இமோஷனல்ல இவ பங்குதாரி ஆகிறான்.
ஒரு அவர் ஒன்றரை மணித்தியாலம் பேசினாங்க, ஒரு சொல்யூஷனும் வரல. ஆனா பொண்டாட்டி என்ன தெரியுமா சொல்லுவா, உங்களுக்கு என்ன பிரச்சனை விளங்குது அப்பா, ஆனா என்ன மாப்பிள்ளைக்கு விளங்குது இல்லை என்றுதான் சொல்லுவாங்க. இதுதான் பொங்கல். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே அது பெண்ணுடைய குறை அல்ல, அது பெண்ணுடைய சுபாவம். அது அவங்களோட குறை அல்ல, அது பெண்ணுடைய சுபாவம். நைட்ல ஹஸ்பண்டும் வைஃபும் வாகனத்துல போறாங்க, ராவ் 12 மணி என்று வைப்போம், டயர் பஞ்சர் ஒன்று வந்துச்சு, வீட்டுக்கு போக இந்த நேரத்துல ஆண் என்ன தெரியுமா யோசிப்பாங்க, அவசரமா இந்த பஞ்சரை போட்டு எப்படி வீட்டுக்கு போயிட்டு சேர்றது, சொல்யூஷன் பேஸ் சொல்யூஷன். ஆனா பெண் என்ன தெரியுமா யோசிப்பா, அடே நாங்க 12 மணிக்கு இருக்கிறோம், புள்ளையில என்ன யோசிச்சு கொண்டு இருக்கிறாங்களோ தெரியா, சாப்பிட்டாங்களோ தெரியா, யாரும் சரி வந்து அட்டாக் பண்ணுவாங்களோ தெரியா, இவ வந்து சுத்தி 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 அவட இமோஷனல் எங்கேயோ இருக்கு. ஆனா சொல்யூஷன் அவ யோசிக்க மாட்டான். வீட்டுக்கு போயிட்டு இறங்கினோடனே எனக்கு உங்களோட பத்தி தானப்பா கவலை இருந்துச்சு, அடே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு டயரை போட்டு மாத்தி வந்தேன், அதை பத்தி ஒரு சிந்தனையும் இல்ல, சொல்யூஷன் வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். இல்ல சொல்யூஷன் இல்ல, அவங்க இமோஷனல் பேஸ்டா, அது அவங்களோட குறை அல்ல, அது அவங்களோட சுபாவம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது மட்டுமல்ல, அவங்களுக்கு மாத விடா என்று வரக்கூடிய நேரத்துல எந்த அளவுக்கு என்றா, இந்தியால ஒரு 2 கிழமைக்கு முன்னால மீடியால வந்த ஒரு செய்தி தான், ஒரு பெண்மணி தன்னுடைய புள்ளையில போல செஞ்சிருக்கிறான். ரிசர்ச் பண்ணி, இந்தியால ரிசர்ச் பண்ணி முடிவு செய்யறாங்க, இவக்கு அந்த மாத விடா என்று வரக்கூடிய நேரத்துல மென்டலிட்டி அந்த பெண்களுடைய எந்த அளவுக்கு மாறும் என்றா, சில நேரத்துக்கு தற்கொலை செய்யற லெவலுக்கு அவங்க பேசிடுவாங்க, அவங்க இமோஷனல் பேசுவாங்க. இது எல்லாத்தையும் வச்சுதான் ஷரீஅத் பெண்கள் நிர்வாகம் அது இது இல்ல இல்ல, அது ஆண்களுக்குரிய ஒரு வேற, அவங்களுக்கு அதை வச்சிருக்கிறோம் சம்பாத்தியம், அது உங்களுக்குரிய வேலை இல்ல வாப்பா, மாப்பிள்ள தான் சம்பாதிக்கணும், நீங்க சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம் இல்ல, ஹராம் என்று சொல்லல, ஆனா கட்டாயம் கடமை ஆணுக்குதான். நீங்க ரோட் வழியில பேசி சம்பாதிச்சு கொண்டிருக்கணும் என்ற கடமைய அல்லாஹ் பெண்களுக்கு வைக்கல, உங்களுக்குரிய வேலை எப்படி அவங்க இமோஷனல் பேஸ் புள்ள பாக்குற வேலை இருக்குது, லேசான வேலை அல்ல. ராவ் 2 மணிக்கு புள்ள அழுந்தா ஆம்புல என்ன தெரியுமா சொல்லுவார், அந்த புள்ளாடுறது கொஞ்சம் பாருங்களேன், அவ்வளவுதான் அவர் சொல்லுவார். அவர் எடுத்து ஆட்டுறது எல்லாம் அவர் கண்ணியத்துக்குரிய சகோதரர். ஆனா பெண் இருக்குதே சொல்ல தேவையில்லை, டக்கன் இமோஷனல் ஆகுவா அந்த பிள்ளைய கைக்கு எடுத்துடுவான். இந்த முறையில தான் நல்லா எங்களை படைச்சிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்கள், இல்ல நாங்களும் சமத்துவம், அவங்களுக்கு தொழில் செய்யலும் என்றா எங்களுக்கும் தொழில் செய்யலும், அவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகலும் என்ற எங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகலும், அவங்களுக்கு மகரம் இல்லாம சஃபர் பண்ணலும் என்ற எங்களுக்கு மகரம் இல்லாம சஃபர் பண்ணலாம், அவங்களுக்கு தனியா திருமணம் முடிக்கலும் என்ற எங்களுக்கும் தனியா திருமணம் முடிக்கலும், அவங்களுக்கு ஒரு மனைவிதான் கணவன் என்றா எங்களுக்கும் ஒரு மனைவிதான் என்று அப்படி நாங்க நினைக்கிறது இருக்கிறதே, அது பில ஈக்வாலிட்டி இல்ல, ஜஸ்டிஸ் என்பதுதான் குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு படிச்சு தருவது. ரெண்டு கடை பத்தி கொண்டிருக்குது, இதை சொல்லிட்டு முடிக்கிறேன், ரெண்டு கடை பத்தி கொண்டிருக்குது, இந்த கடை நெருப்பு பத்திர பத்திருக்குது, இதுக்கு 1000 லிட்டர் வந்து தண்ணி அடிக்கிறான், 1000 லிட்டர் அடிக்கிற தண்ணிக்கு நெருப்பு நொந்து போயிட்டு, இந்த கடை பத்தி கொண்டு தான் இருக்குது, இதுக்கு 1000 லிட்டர் தேவையில்லை, ஒரு 300 லிட்டர் அடித்தா தண்ணி அடித்தா நெருப்பு பத்தும், பத்துறது நூக்கலா, எனவே இந்த இடத்துக்கு அடிக்கணும் 300 லிட்டர் தான், இல்ல இல்ல இவருக்கு 1000 லிட்டர் அடிச்ச சுட்டி இங்கேக்கும் 1000 தான் அடிக்கணும், இல்லாடி சமத்துவம் இல்லாம பேசுறோம், இங்கேக்கு 300 தான் இங்கேக்கு 300 தான் என்று சொல்லி சமத்துவமா செய்ய போனீங்க, இந்த 1000க்கு 300 அடிச்சா நெருப்பு எரிஞ்சு கொண்டே இருக்கும், அதுக்கப்புறம் அது இல்லாம பேசுறோம். இங்க 300 அடிக்க வேண்டிய இடத்துல 300 அடிச்சு நெருப்பு நின்றுட்டு, இல்ல 1000 அங்க அடிச்ச சுட்டி இங்க 1000 என்று அதே பிரஷர்ல நீங்க 1000 அடிக்க போனீங்கன்னா தண்ணி பிரஷர்ல எல்லாம் உடஞ்சு போயிட்டு. எனவே சமத்துவம் அல்ல, ஜஸ்டிஸ். யாருக்கு எது எந்த இடத்துல வைக்கணுமோ அது அந்த முறையில வைக்கிறது இருக்கிறது. அதுதான் கனடா போன்ற நாடுகள் எந்த லெவலுக்கு போயிட்டுட்டாங்க என்றா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் எண்ணத்துக்கு 2 டாய்லெட் எல்லாம் ஒரே டாய்லெட்டுக்கு தான் போகணும், அதையும் ஆரம்பிச்சுட்டாங்க சமத்துவம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்கேயோ உள்ளவங்களை ரபுல் ஆலமீன் ஒரு அழகான தரஜல வச்சு நாங்க இன்னொரு லெவலுக்கு போ பாக்குறது இருக்குது, இது ஒரு பெரிய ஒரு அநியாயம். எனவே திருமணம் என்ற வாழ்க்கை, அந்த திருமணத்துக்குள்ள எத்தனையோ விடயங்கள் அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறான். இந்த இடத்துல நாங்க பார்க்கணும், அல்லாஹ் ரசூல் என்ன சொல்றாங்களோ அதன் பிரகாரம் நாங்க நடந்து கொள்றது, அதுக்கு மேல் மிச்சமாக நாங்க சமத்துவம் என்ற லெவலுக்கு போனோம் என்றா நிச்சயமாக அதுல பெண்களுக்கும் தான் ஆண்களுக்கும் தான் இந்த உலகத்துல பெரிய அநியாயங்கள் நடக்கும், பெரிய பசாத்கள் கித்னாக்கள் நடக்கும்,
ஒரு நாளும் குடும்பங்கள் அழகான அமைப்புல பராமரிக்கிறது, அதை சரியான அமைப்புல செய்யறது இருக்குது, அத ரொம்ப கஷ்டமாக பேசு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், குறிப்பாக இந்த காலங்கள்ல எங்கட பெண் பிள்ளைகளுக்கும் தான், அதே மாதிரி ஆண்களுக்கும் தான், ஷரியத்த எந்த முறையில நாங்க விளங்கணுமோ அந்த முறையில நாங்க முயற்சி செஞ்சு விளங்குறதாக முக்கியம். நாங்க கண்ட கண்ட இடங்கள்ல வெப்சைட் வல்ல அங்கிங்க பேச ஷரியத்த படிக்க போனோம் என்றா ஒன்றோ இருக்குது. இந்த மாடர்ன் கல்வி இருக்குது, மாடர்ன் இஸ்லாத்தையும் மாடர்னாக்கி காட்டுவாங்க. இந்த மாடர்ன் அமைப்புல இஸ்லாம் என்று வரக்குள்ள ஒன்றிருக்கிறது ரெடிக்கல் பக்கத்துக்கு போறது, ஐசிஸுடைய லெவலுக்கு. இன்னொன்று இருக்கிறது லிபரல் பக்கத்துக்கு போறது, எல்லாமே ஒன்றுதான் என்ற அளவுக்கு போறது. எனவே மாடர்ன் 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 இஸ்லாம் இந்த காலத்துல உலமாக்கள் இன்னும் பழைய லெவல்ல தான் இருக்கிறாங்க. அவங்க மாடர்னா திங்க் பண்றாங்க இல்லைன்னு சொல்லுவோம். இந்த மாடர்ன் ஒன்று ஒரு ரெடிக்கல் ஆகும், இந்த மாடர்ன் ஒன்று ஒரு லிபரல் ஆகும், இல்லை இந்த ரெண்டும் இல்லை. நாங்க மாடரேஷன்ல இருக்கிறது ஆக முக்கியம். அதுதான் பாரம்பரிய அமைப்புல இஸ்லாம் எங்களுக்கு எதை படிச்சு தந்தோ அதே விஷயத்தை சரியான அமைப்புல படிச்சு அமல்படுத்துது. எனவே நிக்காஹுடைய மஜ்லிஸ்ல இந்த முதாக்கராக்களை செய்யற நோக்கம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே.